ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜபஸ்டின். நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக யாராவது ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க அந்த ஆன்லைன் பிஸ்னஸில் எந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, கரண்ட்லி எவ்வளோ சேல்ஸ் க்ரோத் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரெடிக் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா அந்த நிஃபியா ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்மால் பாய் வந்து இந்த வயசுலேயே இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ் கொண்டு வராங்க, அவங்க எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 85 வீடியோஸ் போட்டு இவ்வளோ தூரம் வைரலான காரணம் என்ன, நிறைய விஷயங்கள் அந்த பையன் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்கள் தான். ஸோ டிடிஎஃப் வாசன் அப்படின்னு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சாலே ஒரு காசிப்போ ஒரு ரோஸ்ட்டு இல்லை இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனை மாட்டிருக்காரு அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு பியூர்லி ஒரு மார்க்கெட்டிங் ஓரியன்ட் வீடியோ. பிகாஸ் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு பைக் ஆக்சசரிஸ் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காரு, அதை ஃபுல்லாக ஆன்லைனில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கரண்ட்லி இந்த பிஸ்னஸ் மாடல் என்ன, அவர் இங்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, லாங் டேர்ம் சர்வ் ஆகும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம கொண்டு போக போகிறோம். ஒருவேளை நம்ம வேறு நம்ம வந்து இப்போ ரபி அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து யூடியூப் இன்கம் ரிவல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பேசிஸில் ரிவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றதை நம்ம சொல்ல போகிறதில்ல, இவங்க எப்படி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க, கரண்ட்லி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண அதெல்லாம் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னோடய மோட்டோ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் எப்படி அதை பார்க்குறாங்க அணுகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட ரோலே தவிர, இதை வந்து ஒரு ஏர்னிங்ஸ் டெவலப் பண்ணுற வீடியோவோ இல்லை ஒரு ரோஸ்ட் வீடியோவோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க பிஸ்னஸ் மாடலில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்புறம் அவங்களோட ப்ளஸ் என்னென்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் கூட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சில இம்பாக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கேஸ் ஸ்டடி 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிடிஎஃப் வாசன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோ பார்க்குற 100 அட்லீஸ்ட் 95 பேருக்காக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு பர்சன். ஸோ நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு என்னென்னா, சினிமா ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் ஃபிசிக்கலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாத ஒரு காலத்துலேயும் அவங்களோட ஃபேம் அவங்களோட ஒரு இந்த ஆக்டருக்கான ஒரு பப்ளிசிட்டி லெவல் குறையும் போதும் ஸ்ட்ரைட்டாக பாலிடிக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து எப்போ உங்களுக்கு ஒரு ஃபேம் வந்து சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்கோ இல்லை யூடியூபோட இன்கம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கோ ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால ஏற்படும் போது உடனே அவங்க ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. நிறைய பார்ப்பீங்க யூடியூப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸராக இருப்பாங்க, நிறைய கண்டென்ட் போடுவாங்க, வ்ளாக் போடுவாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஹேர் ஆயில் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து வடகம் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி மசாலாஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓகேவா, அவங்ககிட்ட ஒரு நெட்ஒர்க் இருக்குது அதை அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா, தே ஹாவ் எபிலிட்டி டு புல் த ஆடியன்ஸ் அட்டென்ஷன், அவங்களால ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ண முடியுது, அவங்களால அந்த ப்ராடக்ட்டை அவங்ககிட்ட நெட்ஒர்க்கில் மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியுது. இதில் வந்து நம்ம அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஓகேவா, இட்ஸ் அ பியூர்லி பிஸ்னஸ். அதே மாதிரி தான் டிடிஎஃப் வாசன் ஒன்று பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப பயங்கரமாக வளர்ந்து வந்தாங்க, ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு மிகப்பெரிய க்ரோத் அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்ட்டன் இஷ்யூஸ்னால லைசன்ஸ்லாம் கேன்சல் ஆகப்பட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், ஏன்னா யூடியூப்பில் வர ரெவன்யூ பத்தாது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கிட்ட ஆடியன்ஸ் யாருக்காங்கன்னா பைக்கர்ஸ் தான் நிறையா இருக்காங்க, ஓகேவா, அவங்களோட ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா விமன் ஆடியன்ஸ் கிடையாது, ஓகேவா, 99% ஒன்லி மென்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த மென்ஸ்லையும் ஏஜ் கிரைட்டீரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கூட சொல்லலாம், ஈவன் 15 கூட சொல்லலாம், ஏன்னா ஓரளவுக்கு அவரோட அடல்ட் ஜோன் அச்சீவ் பண்ண போகிற ஒரு 15 ஒரு 30 கூட சொல்லலாம், 30 கூட அதிகம் தான், ஏன்னா 30+ வந்து மெச்சூர் ஆகிடுவாங்க. அந்த பைக்கு உண்டான கிரேஸ்லாம் போயிட்டு பணம் பணம்னு சொல்லிட்டு ஜாபோ இல்லை பிஸ்னஸோ அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து 15-28 கூட சொல்லலாம், ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், அவங்க ஆல்ரெடி நெட்ஒர்க் இருக்க ஆடியன்ஸ். அதுவும் இல்லாமல் பியூர்லி பைக் பேஸ்ட் ஆடியன்ஸ், பைக்கில் ரேஸ் பண்ணுறது, பைக்கில் வீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸை ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு டிடிஎஃப் வாசனோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 43 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-10 லட்சம் கூட சொல்லலாம். ஏன் அப்படி 7-10 லட்சம் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன்னா, என்ன வீடியோ போட்டாலும் மினிமம் 5 லட்சம் பேர் கேரண்டீடாக பார்க்குறாங்க. ஒரு சில சேனலில் போய் பாருங்கள், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட வச்சுருப்பாங்க, ஒரு 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரட்டும், பட் ஆக்டிவாக ஒரு லாஸ்ட் ஒரு 10 வீடியோட வியூஸை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 10 டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ஆக்டிவான சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு. ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு இன்றைக்கும் 5-7 லேக் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க சேனலில் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட்டுக்கு 14 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோஸ் இருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுலேயும் ஆக்டிவாக நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் பெருசாக அவங்க கான்சர்ட் பண்ண நினைக்கிறேன், நான் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 14K+ ஃபாலோஸ் தான் இருக்காங்க. அவங்க கான்சர்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே யூடியூப், செகண்ட் ப்ராயரிட்டி இன்ஸ்டாகிராம் கொடுக்குறாங்க.
ஸோ இது மாதிரி நல்லா ஒரு 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 நெட்ஒர்க் க்ரோத் இருக்குது சோஷியல் மீடியாவில். அப்படி இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்காங்க. அவங்க அது எவ்வளோ தூரம் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஆடியன்ஸ் யார், நமக்கு என்ன பிஸ்னஸ் சூட் ஆகும், இந்த பிஸ்னஸ் இமீடியட்டாக வந்து க்ரோ பண்ணுறதுக்கான ஆடியன்ஸை கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. இவங்களோட நெகட்டிவ் பார்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், எந்த விதமான ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான்மே இல்லாமல் திடுதுப்புன்னு ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து ஒரு ஷாப் ஆரம்பித்தாச்சு. ஷாப் ஆரம்பித்து யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் உங்கள் ஒரு ரோட்டில் போங்க, ஓகேவா, ஏதாவது ஒரு ஷாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உள்ளே போங்களேன், மினிமம் 50 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு 3 சைடு ரேக்கில் அடித்து வச்சுருப்பாங்க. மினிமம் 50, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் போகலாம். ஆனால் இவங்க ஒரு ஷாப் ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு பொருள், கிட்டத்தட்ட சந்தனம் கேட்குற மாதிரி ஒரே ஒரு கஸ்டமருக்காக நம்ம ஓட்டல் தொடங்கமான்ற மாதிரி ஒரே ஒரு பொருள், அந்த பொருளும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆதி காலத்தில் அடித்து துவச்சி மார்க்கெட்டிங் பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அவுடேட்டட் ப்ராடக்ட், அதனால் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி பைக்கர்ஸே நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு லிக்விட், ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லிக்விடை கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக ரேக் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு டிடிஎஃப் வாசன் வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறார், ஓகேவா. ஃபஸ்ட்டு விஷயம், பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்க ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சுலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க, ஓகேவா. நல்ல பிளானிங் பண்ணுறவங்க, ஷாப் ஆரம்பிக்கிறவங்க 3 சைடு ரேக் இருந்தால் அட்லீஸ்ட் அதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு ஒரு 250+ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் அடிக்க வச்சுருப்பாங்க. சார், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் சொல்லுவீங்க, அப்படிலாம் நம்ம அந்த பாயிண்ட்டை இவங்களுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னா அவங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க எல்லாத்துமே தெரியும். பிளானிங் இல்லை, உடனே உடனே ஹரிபரியாக ஒரு நைட் ஒரு நைட்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒரு டிவைஸ் ஏதோ வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க. இதுவும் ஒரு அவுடேட்டட் ப்ராடக்ட் தான். நிறைய பேர் நீங்கள் எக்கச்சக்கமான இன்ஸ்டாகிராம் சார், அப்போ எல்லாமே வந்தது தானே சார் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 100 ப்ராடக்டில் இது 1 ஆஃப் த ப்ராடக்ட்னா நான் கண்டிப்பாக இது ஒரு பெரிய நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டிடிஎஃப் பிட்ஷாப்பில் வந்து ஓன் ப்ராடக்ட் 2 இருந்துச்சு, ஜிபிஎஸ் அண்ட் பஞ்சர் லிக்யூட். இப்போ வந்து நம்ம நியூவாக ஹெல்மெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக்ஸ் வந்து இப்போ சேல்ஸுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நம்ம டிடிஎஃப் கூகுள் மேப்பில் வந்து டிடிஎஃப் பிட்ஷாப்னு போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்ஷாப் ஸ்டோருக்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் எல்லா ஹெல்மெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துருவீங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு 3 பொருள் இருக்க கடைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் கஷ்டம். ஸோ ஏன் எனக்கு இந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொன்ன கோவம்னு சொல்ல முடியாது, என்னோட ஆதங்கம், ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்ணி ஆடியன்ஸ் ரீச் பண்ண அவ்வளோ கஷ்டப்படுற நேரத்தில் டிடிஎஃப் வாசன் கிட்டே இருக்க பவரை அவர் ஒழுங்காக அவரே ரியலைஸ் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணார் புதுசாக, ஓகேவா, இது பிஸ்னஸ்க்காக தான் சொல்லலை, ஐ மீன் பிஸ்னஸ்க்காக ஆரம்பித்த சேனல் கிடையாது. என்னென்னா, அவரோட சேனல் முடக்கப்படுமோன்ற பயத்தில் இம்மார்ட்டல் டிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து, அந்த அவரோட மெயின் சேனலில் இந்த மாதிரி இம்மார்ட்டல் டிடிஎஃப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சரில் இந்த சேனல் பேன் பண்ணாலும் அதில் நீங்கள் எங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. வித்தின் 1 ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த இம்மார்ட்டல் டிடிஎஃப்க்கு வராங்க. அந்த இம்மார்ட்டல் டிடிஎஃப் யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பார், கிட்டத்தட்ட இன்றைக்கு தேதிக்கு 1,50,000 கிட்டே போயிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அப்போ எவ்வளோ பேர் அவங்கள ஆக்டிவாக அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க யூஸ் பாருங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஒரு நெட்ஒர்க் பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தா இன்னத்துக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் அச்சீவ் பண்ணிக்கலாம். கம்மிங் டு த பாயிண்ட், ஷாப் ஆரம்பித்தது, ஓகேவா. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக ஷாப் தேவைன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக என்னால் பண்ண முடியும்னா ஓகே, ஷாப் ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷாப் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. பட் என்னென்னா, ஷாப் ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 50+ வெரைட்டிஸாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பேன்னா, உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பைக் ஆக்சரிஸ் பண்ண போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப். சிம்பிளாக நீட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் உண்டான ஆக்சரிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஒரு க்ளவுஸு, லெதர் ஜாக்கெட்டு, அந்த மொபைல் ஹோல்டரு, ஹெல்மெட்ஸு, அப்புறம் அந்த என்ன சொல் நேக்கட்னு சொல்லுவாங்க, அந்த நேக்கட் வெர்ஷன் பைக்கில் வந்து இது மாதிரி ஃபேஸர் மாதிரி போடுவாங்க, அது இன்னும் ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு தேவையான ஆக்சரிஸ் மட்டுமே நம்ம ஒரு 50+ வெரைட்டிஸ் வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கலாம். அந்த ப்ராடக்டை நம்ம வெப்சைட்டு கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஏன்னா, நம்ம 2024 இருக்கும், இப்போ வந்துட்டு யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணி என் கடைக்கு வாங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா, இவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி ப்ராப்பராக டிசைன் பண்ணி இவர்கிட்ட இருக்க 50+ வெரைட்டிஸ் ப்ராடக்ட்ஸை ஒருவேளை ஷாப்பில் கொண்டு வந்தால் அதை அப்படியே ஆன்லைன்லேயும் லிஸ்டிங் பண்ணி ஷாப்புக்கும் வாங்குங்க, வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் லெவலே நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கும். ஸோ அதை அவங்க பண்ண முட்டாங்க ஒரு வெப்சைட்டே. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நிஃபியா ஃபர்னிச்சர்ன்ற ப்ராடக்டை வந்து கொரியர் போட முடியாது, பட் இந்த பைக் ஆக்சரிஸ் எல்லாமே கொரியர் போடக்கூடிய தன்மை உள்ள ப்ராடக்ட் தான். ஸோ ஈஸியாக ஆன்லைனில் கொண்டு வரலாம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே கூட வெப்சைட் மேண்டேட்டரி, ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுங்கன்னு சஜஷன் கொடுத்துருந்தேன். ஆனால் இவங்களுக்கு மேண்டேட்டரி, யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வெப்சைட்டே இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு வெப்சைட்டே இல்லாமல் ஆன்லைனில் சும்மா கூவி கூவி வித்துட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு.
கிட்டத்தட்ட நாப்டால் வேலை ஸ்டைலில் வந்து ஒரு 31 ஆணி அடித்து பார்த்தீங்களா, எங்ககிட்ட வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு லிக்விட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிடிஎஃப் மாதிரி ஒரு ஆளுங்க பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சி கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, பிதாமகன் படத்தில் சூர்யா மாதிரி. அதனால் அதை கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கலாம். மார்க்கெட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப ராவாக ஒரு தேர்ட் ஸ்டேஜ் ஆடியன்ஸ்க்கு புரியிருக்கா பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் பண்ணாமல் இது வந்து ஒரு பஞ்சல் போயினா அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு விட்டுருக்கலாம். ஏன்னா சீரியஸாக சொல்கிறேங்க, இவங்களாம் வந்து லாங் டேர்ம் சர்வே பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா டீசெண்டாக பண்ணுறவங்க எல்லாமே லாங் டேர்ம் சர்வே பண்ணுறவங்க. இன்றைக்கி டேட்டுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் யூஆர்எல் லிங்க்கு போட முடியாது. ஆல்ரெடி நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோவில். அது ஏன் இன்றைக்கி நான் இந்த பாயிண்ட் எடுத்து சொல்கிறேன்னா, அதுக்கு பதிலாக யூடியூப் ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது உங்களோட இ காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்க ப்ராடக்டை டேக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்டை டேக் பண்ணுறதுனால என்ன சார் ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, யாருமே ஒரு 100,000 பேர் யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்குறாங்கன்னா அதில் எத்தனை பேர் கமெண்ட்டில் போயிட்டு லிங்க் கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போவாங்க நினைக்கிறீங்க? ஒரு ஒரு 5% ஆஃப் பீப்புள். பட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு ப்ராடக்டை பம்ப் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வெப்சைட்டுக்குள்ளே வரலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் டேக் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா, குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கணும், குறிப்பிட்ட அந்த வாட்ச் ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் யூடியூபே வந்து உங்களோட ப்ராடக்ட்டை உங்களோட வெப்சைட்டை டேக் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் எத்தனை பேர் வெளியே கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நம்ம கிளைண்ட்டில் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. பட் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸில் அந்த ப்ராடக்ட்டை டேக் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா சேல்ஸ் பயங்கரமாக போயிருக்கும். பட் அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ரிசோர்ஸஸை கரெக்டாக பயன்படுத்திக்காமல். இது காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட நெருங்கி பழகிற பீப்புளுக்கு அவ்வளோதான் எஜுகேஷன் அவேர்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும், யூடியூப் எவ்வளோ பவர் இருக்குது, நம்ம இன்டகிரேட் பண்ணணும், எதுவுமே கிடையாது. பிளைண்டாக ஒரு ஷாப் ஆரம்பித்தாச்சு, இந்த மாதிரி நேப்டால் விளம்பரம் மாதிரி 31 ஆணி அடித்தாச்சு வரல அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறேன் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இவங்க இன்னமும் நேப்டால் மாதிரியே விளம்பரம் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே எனக்கு ஒரு ஆதகமாக இருந்துச்சு. ஸோ வெப்சைட் ஆரம்பிக்கணும், முக்கியமாக யூடியூப் ஆடியன்ஸை கூகுள் ஆட்ஸ் கூட நம்ம லிங்க் பண்ணி ஆடியன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் சொல்லியிருக்க மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணால் தான் நம்ம ஃபியூச்சரில் ரீடார்கெட் பண்ணி சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் இருக்க ஆடியன்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக அவங்க பண்ணவே இல்லை, ஏன்னா வெப்சைட்டே இல்லை, அப்படி எப்படி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க? கண்டிப்பாக பண்ணல. அவங்க பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லலாம் சார் அவங்க இருக்க ஆடியன்ஸ் எதுக்கு சார் ரெக்கார்ட் பண்ணி டார்கெட் பண்ணணுன்ட்டு. பட் இது எவ்வளோ நாள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இது அடுத்து இன்னும் 10-15 வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னா இது எல்லாமே பண்ணணும். ப்ராப்பராக ட்ரேட் மார்க் எடுக்கணும், பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது, லோகோ க்ரியேட் பண்ணணும், எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் என்ன சொன்னால், ஒரே ஒரு இன்ஸ்டாகிராமில் டிடிஎஃப் பிட் ஷாப்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆரம்பிச்சு 158,000 ஃபாலோஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை ஒரு 37 போஸ்ட் போட்டிருக்காங்க, இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. நான் ஏன் சொன்னால் அந்தளவுக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ நான் ஒரு கொடுக்குற சஜஷன், லாங் டேர்முக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பரான ஒரு வெப்சைட் பில் பண்ணணும், ஷாப்பிஃபைலையோ ஓகாமர்ஸ்லையோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஷாப்பில் நீங்கள் வந்து கான்செப்ட் பண்ணிங்கன்னா நிறையா ஒரு எனக்கு தெரிஞ்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியா படி ஒரு 250+ ப்ராடக்ட் ஒன்று, முக்கியமாக ஒரே நீச்சில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஹோண்டா, டியோ, டிவிஎஸ் பைக்கு, ராயல் என்ஃபீல்டு எல்லா இதையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வராமல் சிம்பிளாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஆக்சரீஸ்க்கு உண்டான என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தேடி 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 வந்து அந்த நீச்சில் ட்ராவல் பண்ணினாலே வந்து உங்களுக்கு ஆடியன்ஸு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? டிவிஎஸ் எக்ஸல்க்கான ப்ராடக்ட்டும் கிடைக்கும், ஹைபூசா மாதிரி பைக்குக்கான ஆக்சரீஸும் கிடைக்கும்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலாப்ஸ் நடக்கும். டீசெண்டாக ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான ஆக்சரீஸ் மட்டும் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஷாப்பை ப்ரொஜெக்ட் பண்ணி அது இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே டீசெண்டாக அழகாக ஃபோட்டோ எடுத்து கேட்லாக் ரெடி பண்ணி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி ஷார்ட்ஸில் ஒருத்தரும் ப்ராடக்ட்டை டேக் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம ரீடார்கெட்டிங் பண்ணி சின்னதாக லைட்டாக கூகுள் ஆட்ஸ் தட்டி விட்டாலே பயங்கரமாக சேல்ஸ் பிச்சிருக்கும். பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி தெரிக்கு விளையாட்டுத்தனமாக ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி சேல் போகலாம், பட் இது லாங் டேர்ம் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். அடுத்த வீடியோவில் யாரை வச்சு கேஸ் ஸ்டடி பண்ணலாம், இவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க சார்னு சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ஜப்ஸ்டின் சேனல்.